Hello friends, welcome back to How to Video. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தனா DerpFest-ன்ற கஸ்டம் ரோஸ் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படி சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் போடலாம். கஸ்டம் ரூம் நமக்கு வந்து பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டம் ரூம் எல்லாமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டம் ரூம்ஸ் எல்லாமே நமக்கு இந்த பேஸ்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு சில கஸ்டம் ரூம் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்து மீயோ ஒரு கஸ்டம் ரூம் தான். அந்த கஸ்டம் ரூம் ப்ளாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீயோட அந்த ரெட்மி ஃபோனில் இருக்கிற சேம் மீயோ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கூல் பேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கூல் பேட் நமக்கு வந்து பார்த்தோன்னா கூல் யூன் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஃபோனில் வந்து பார்த்தோன்னா மீடியா டெக் டிவைஸ் தான். பட் நம்மளால் ஒரு TWRP இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு கஸ்டம் ரூம் வந்து போட முடியும். அப்போ நான் போட்ட ஒரு வாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீ வெட்டன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல் பேட் டிவைஸில் வந்துட்டு அந்த மீ வெட்டன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து வாய்ஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்து நிறைய கஸ்டம் ரூம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம கஸ்டம் ரூம்னா அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன ஃபோனுக்கு வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஸோ இதுமாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். கஸ்டம் ரூம் சேஃபா அப்படின்னு கூட ரீசெண்டாக வீடியோ போட்டோம். இதில் எல்லா லிங்க்கும் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரெஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஆண்ட்ராய்ட் 13 இன்ஸ்டால் பண்ணுவதெல்லாம் பிளான் பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபைல் கரெக்டாக ஆயிடுச்சு, ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து டிரெஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப்லேயும் கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிரெஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டிரெஃபஸ்ட் ஓஎஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிரெஃபஸ்ட் ஓஎஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெட்மி K20 வந்து பார்த்தீங்கன்னா மீ 12 தான் ஃபைனல் வெர்ஷன். ஸோ நான் வந்து பூட்லோட் அன்லாக் பண்ணி கஸ்டம் ரெக்கவர் இன்ஸ்டால் பண்ணி டிரெஃபஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த டிரெஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா Android 13. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லேட்டஸ்ட் பிக்சர் எல்லாமே காட்டும். ஸோ இது நம்ம கரண்டாக வந்து Android 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் கேட்கலாம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் டிரெஃபஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ஸோ சேம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎஸ் தான். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு கூகுள் பிக்சலோட ஃபோன் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தோம்னா ரெட்மியோட ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கூகுளோட பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன்ஸில் நமக்கு வந்து ஸ்டாக் ஏறாது ஒன்றாகும். அதனால் நிறைய புது பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்காது. பட் ஆனால் இந்த ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் போட்டு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த கஸ்டமர் உங்களுக்கு டிரெஃபஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாக் ஆகிட்டு கிடைக்கும். தினக்கப்புறம் ரெட்மியில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். அதுதான் வந்து இப்போ டிரெஃபஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிரெஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து செட்டிங்ஸ் பேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரெஃப் ஸ்பேஸ்னு இருக்கும். அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் பார் வந்து பாருங்கள். ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது, அதுக்கப்புறம் பர்சனேஜ் எனேபிள் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாக்கோட ஸ்டைலில் மாற்றுறது, கேக்குலர் கிளாக்கோட செகண்ட்ஸ் வந்து காட்டணுமா அந்த மாதிரி பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டில் மாற்றுறதுலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான்லாம் காட்டணும், காட்டக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்க நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அதுக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து லாக் ஸ்க்ரீன் யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஸ்க்ரீனோட கிளாக்கெல்லாம் மாற்றிக்க முடியும். டைம் பர்மிட் வந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை டிஃப்ரெண்டான ஃபாண்ட் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸில் வந்து ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் பேக் இருக்கும், ஒய்ஃபையோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, சிக்னலோட சேஃப் மாற்றுறது, அதுக்கப்புறம் ஐக்கான் சேஃபெல்லாம் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் ஸ்பேஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஃப் ஃபெஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரி சர்வீஸ் இருக்குது. செரி சர்வீஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் தான். இப்போ டிரெஃபஸ்ட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா செரி செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்டிமைசெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கஸ்டம் ரூம் போட்டோம் அப்படின்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபீச்சர்ஸும் கிடைக்கும், அதுக்கப்புறம் மீ இருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வைத்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த ஸ்டாக்கிங் கண்டிப்பாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாமே ஸ்னாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஆப்பை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆப்லேருந்து ஒரு ஆப் ஜம்ப் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ரீசெண்ட் ஆப்பில் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் நமக்கு வந்து பேட்டரி நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு சில கஸ்டமர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்பாக சூப்பராக வந்து இருக்கும். நம்ம ஸ்டேபிளில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோனில் மீவில் இருக்குது, மீவ் இல்லாத பேட்டரி பேக்கப் கூட நம்ம கஸ்டமர் கிடைக்கும். ஸோ மாதிரி நம்ம டிரெஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. மீவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து எந்தளவுக்கு இருந்துச்சோ அதே சேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரெஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. சரி கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணேன், அது நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் அந்தளவுக்கு இல்லை. பட் டிரெஃபஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இதில் வந்து யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமா சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன் பே எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு கஸ்டமர் ரூமே நீங்கள் வந்து ரூட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை.
நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் டிவைஸ் வந்து ரூட் பண்ணல அப்படின்னா நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். டிவைஸ் ரூட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு சில பேர் வந்துப்பா சேஃப்டி நெட்டுன்னு ஒன்று இருக்கா பேட்ச் பண்ணி ஐடி பண்ணி அந்த கூகுள் பேயில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணும்போது பேங்கிங் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகும் நீங்கள் ரூட் பண்ணாத வரைக்கும். ஓகே, சிவனார் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் ரூமில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த டிரெப்ஃபஸ்ட் ஓஎஸ் உங்கள் ஃபோனுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டிரெப்ஃபஸ்ட் கஸ்டமர் ரூம் நமக்கு வந்து நிறையா மொபைல் தான் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், கஸ்டமர் ரூம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் ரெட்மி கே20 பேர் வச்சுருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி கஸ்டமர் ரூம் பற்றி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆன்லைன் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சி கைஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே.